கொண்டாடு the chennai silks ஆடைகளுடன் let the celebrations begin your dream vacation to turkey starts from rupees 79999 only with gt holidays நல்ல ரிக்ஷா ஓட்டனா அது ஒரு ஒரு 20 வருஷம் நல்லா ஓட்டனா நம்பாச்சா நல்லா குதிலே ஆயிச்சா ரிக்ஷா எல்லாம் கண்டபாய் போச்சு வேற நம்மளுக்கு தொழில் தெரியாது அதனால இப்போ ரூம் பாக்கெட்டில் அப்படியே இறங்கிட்டேன் அப்போ எப்படிதான் ஒன்றும் ரொம்ப மோடி மரக்கால ஒன்றுமே இல்லை அப்போல்லாம் வாங்கணுங்கள் கிடையாது வண்டிகள் அவ்வளோ கிடையாது கட்டை வண்டி குதிரை வண்டி மாட்டு வண்டி ரிக்ஷா வண்டி தான் ரோட்டில் ஓடிச்சு அப்போ இப்போ என்னன்னா வெளிநாட்டில் ஓடுற வண்டியெல்லாம் இப்போ இந்தியாவில் ஓடுது இப்போ உங்கள் குடும்பம்லாம் உங்களை தேடலையா அதெல்லாம் தேட்டு விட்டுருப்பாங்க எல்லாமே வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அதுக்கப்புறம் கண்டமாயி போச்சு இப்போ ரூம் பாக்கெட்ல அப்படியே இறங்கிட்டேன் முதல் வேலை என்ன சென்னையில முதல் வேலைன்னா முதல்ல வந்து கூலி தூக்கிருந்தா கூலி தூக்கிருந்து அப்புறமா ரிக்ஷா கரெக்ட பழக்கம் வச்சுருந்தேன் ரிக்ஷா ஓட்டினேன் அது ஒரு ஒரு 20 வருஷம் நல்லா ஓட்டினேன் சம்பாதிச்சா நல்லா கூட்டிலே ஆயிடுச்சா ரிக்ஷா எல்லாம் கண்டமாயி போச்சு வேற நம்மளுக்கு தொழில் தெரியாது அதனால இப்போ வந்து ரூம் எத்தனை விட்டா கமிஷன் கொடுப்பாங்க அது சாப்பிட்டுக்கினு ஓகே இப்போ நீங்கள் வரும்போது சென்னை எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்போ எப்படிதான் ஒன்றும் ரொம்ப மோடி மரக்கால ஒன்றுமே இல்லை அப்போல்லாம் வாங்கணுங்கள் கிடையாது வண்டிகள் அவ்வளோ கிடையாது கட்டை வண்டி குதிரை வண்டி மாட்டு வண்டி ரிக்ஷா வண்டி தான் ரோட்டில் ஓடிச்சு அப்போ இப்போ என்னன்னா வெளிநாட்டில் ஓடுற வண்டியெல்லாம் இப்போ இந்தியாவில் ஓடுது சென்னையில் ஓடுது சென்னையில் வருது ஓகே இப்போ ஒரு சின்ன வயசில் வந்து இங்கே வேலை பார்க்கும்போது நிறைய பார்த்துருப்பீங்க உங்களோட வயசுக்கு என்ன அனுபவத்தை குடிச்சிது இங்கே சென்னை என்ன அனுபவம் சார் சண்டை போட்டு வந்தா ஜாலியாக இங்கே சென்டரில் இங்கிட்டா அப்படி அங்கே வேறு என்ன கூலி தூக்கியிருந்தேன் அப்புறம் ரிக்ஷா ரேட்ட பழக வச்சு அப்புறம் ரிக்ஷா கற்றுக்கினேன் உடனே கற்றுக் கொடுத்தாங்களா இல்லை கொஞ்சம் நாள் எடுத்துக்கிட்டு நாள் ஆயிடுச்சு உடனே கற்றுக்க முடியாதுல்ல எத்தனை வயசு ரிக்ஷா தொட்டிங்க அதே ஒரு 5 வருஷம் 20 வருஷம் இருக்கும் சார் அப்போல்லாம் ரிக்ஷா நல்லா மவுஸ் இல்லை நல்லா சம்பாதிச்சா நல்லா அதிகமாக வருமானம் அப்போ ஆட்டோ கூட அவ்வளோ கிடையாது ரிக்ஷாவுக்கு நல்லா மவுஸ் வந்தது நல்லா சம்பாதிச்சேன் ஆனால் அப்புறம் நல்லா குடிப்பேன் இப்போ குடி விட்டேன் ஏன் குடி விட்டுட்டீங்க அப்போ வருமானம் இல்லை அதாச்சு 20 வருஷம் 25 வருஷம் குடி விட்டு சரி இப்போ இந்த லார்ஜ் பிஸ்னஸ் இருக்குல்ல லார்ஜில் போய் கொண்டு போய் விடுறது இதை யார் சொன்னா உங்களுக்கு இதை பண்ணா ஓகே அப்படிங்க அப்போ நாங்கள் ரிக்ஷா ஓட்டும் போது தெரியும் சார் லார்ஜிக்காரங்க வந்து கார்டு கொடுப்பாங்க எது வந்து போடுங்க இதில் கமிஷன் இருக்குது அப்படின்வாங்க அப்போ தான் எங்களுக்கு புதா லாட்ஜுங்களை நிறைய ஆகிடுச்சு முதல்ல அவ்வளோ லாட்ஜ் இல்லை இப்போ அதிகமாக ஆகிப்போச்சு லாட்ஜ் இப்போ உங்கள் குடும்பம்லாம் உங்களை தேடலையா அதெல்லாம் தேட்டு விட்டுருப்பாங்க எதனால் ஏதாச்சும் சொல்லிட்டு வந்துட்டீங்களா ஊர்லேருந்து இல்லை சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டேன் பாட்டு வண்டி யார் வந்துட்டேன் அப்போல்லாம் கறி வண்டி பிடிச்சி வந்துட்டேன் சரிண்ண இப்போ நம்ம ஒரு ஊருக்கு வரோம்னா அந்த ஊர் வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை தரும் நிறைய மனிதர்களை தரும் அது மாதிரி சென்னை உங்களுக்கு என்ன தந்துச்சு ஒரு அங்கே வந்து ராயிகிற வந்து சின்ன கிராமம் இது பெரிய டவுனு அப்படியே இங்கே காலத்தை ஓட்டா ஜாலியாகவே உங்களுக்கு எது சந்தோஷத்தை தருது இந்த சம்பாதிக்கிறது மீறி எது சந்தோஷம் உங்களுக்கு ஏது சந்தோஷம் சார் அப்போ படம் பார்ப்பேன் சினிமா பார்ப்பேன் அந்த சினிமா பார்க்கறது விட்டாச்சு அது ஒரு டைம்லலாம் ஓடி ஓடி பார்ப்பேன் இந்தி படம் பார்ப்பேன் தமிழ் படம் பார்ப்பேன் தெலுங்கு படம் பார்ப்பேன் யாரோட ரசிகர் நீங்கள் நானும் வந்து ரஜினி ரசிச்சது ஹிந்தியில் வந்து அதே மாதிரி அமிதாப் பச்சன் படம் பார்ப்பேன் தமிழில் வந்து ரஜினி படம் ஓகே இப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் என்ன பண்ணுறீங்க இல்லை இப்போ சம்பாதி இல்லை சார் வருமானமே இல்லையா ஏதோ செலுக்கு ஓடுது ஏதோ செலுக்கு ஓடிக்குது மினமாக வருமானம் இல்லை அதுங்கள்ட்ட கை வந்தாலுக்கு நமக்கு ஏதோ ஓடிக்குது ஓடிட்டே இருக்குது எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க ஒரு 5 மணிக்கு எழுந்திருப்பேன் இடுகாத்தில் அப்புறம் ஒரு 9 மணி வரைக்கும் இருப்பேன் அப்புறம் பெரம்பூரில் போய் பார்க்கில் போய் படுப்பேன் அதை போய் திருப்பி சாயங்காலமாக ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு வந்துடுவேன் வந்துடுவீங்க வந்து திருப்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ஆமாம் இப்போ எவ்வளோ கமிஷன் தராங்க
ஒரு லாஜில் கொடுப்போம்னா 200 ரூபா கொடுப்பான். ஒரு 1000 ரூபாக்குள்ளே போட்டால் 200 ரூபா கமிஷன், 2500 ரூபா 3000 ரூபாக்குள்ளே போட்டால் ஒரு 300 ரூபா கமிஷன். ஓகே, அந்த பெரிய பெரிய லாஜெல்லாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை? கிடைக்கிறது உங்களுக்கு வந்து, ஏன்னா நான் நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு இக்கட்டான காலகட்டம்னா எதை சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டமான காலகட்டம் இது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? கஷ்டமான காலகட்டம் இப்போ தான் சார், கம்ப்யூட்டர் காலம் தான். அப்போல்லாம் ஜாலியாக இருந்தது, மாடிமான காலமே ஜாலியாக இருந்தது. கம்ப்யூட்டர் சரி. இப்போ உங்களுக்குன்னு ஃபேமிலி கல்யாணம் அதெல்லாம் கிடையாது? அதெல்லாம் கல்யாணமே பண்ணல. பண்ணிக்கல? ஆ, வண்டி தான். லவ் எல்லாம் இருந்துச்சா ஏதாச்சும்? லவ் 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 எல்லாம் பண்ண. இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ தான் கம்ப்யூட்டர் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. முன்னாடி பிடிச்சி கொடுக்கும்போது நிறைய கஸ்டமரில் உங்களுக்குன்னு இந்த கஸ்டமரை என்னால் மறக்க முடியாதுன்னா யாரை சொல்லுவீங்க? யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்களா? கஸ்டமர் எங்கே சார் கொடுப்பான்? கஸ்டமர் 50 ரூபா கொடுப்பான், ஒரு தான் 100 ரூபா கொடுப்பான், ஒரு 20 ரூபா கொடுப்பான். அவங்க இன்னும் வந்து கம்பெனி மூலமாக வருவாங்க, ஒரு ஆஃபீஸ் மூலமாக வருவாங்க, அதுதான் ஒரு கல்யாணம் மூலமாக வருவாங்க. தங்கிட்டு உடனே போடுவாங்க, திருப்பி ரெண்டாவது வர போகிறாங்க. அடிக்கடி வருவாங்க, அந்த கம்பெனியில் வேலை செய்வான், ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, அப்பப்போ வருவான், ஆஃபீஸ் மூலமாக வருவான், திருப்பி போவான், திருப்பி வருவான். ஓகே, நீங்கள் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுலையும் நிறைய பேருக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பீங்களாமே? அது சரி, இப்போ செய்ய முடியாது, வருமானம் இல்லையா முன்னாடி? ஆ, முன்னாடி சார். அது ஏன் அப்படி, அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு? இல்லை சார், நம்மகிட்டே எதுவும் இல்லை, குழந்தை குட்டியில் எதுவும் 4 பேர் செல்லு பண்ணலாமே, நம்மளுக்கு தான் எதுவுமே இல்லை. ஓகே, அது ஒரு நல்லது தானே. எந்த ரஜினி படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? நீங்கள் பார்த்த ரஜினி படத்தில் இது ரொம்ப எனக்கு பிடிச்சி, எதனால் ரஜினி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு? எனக்கு அது வந்து ரஜினியோட ஸ்டைல் சார். அப்போ ரஜினி படம் ரங்கான்னு ஒரு படம் வந்தது, அதில் வந்து பிடிச்சிட்டு ரஜினி படம் ரங்கா, அதுதான் பிடிச்ச படம். அதுக்கப்புறம் நல்லவனுக்கு நல்லவன், அதுக்கப்புறம் இந்திய படம் அமிதாப் ரஜினி படம் பார்க்காத பின்னாடி அமிதாப் பச்சன் படமே பார்ப்பேன் நல்லா. ஓ, அமிதாப் பச்சன் படம் ரொம்ப பிடிக்கும். ஹிந்திலாம் தெரியுமா உங்களுக்கு? ஆ, கொஞ்சம் அந்த படம் பார்த்து தான் அப்புறம் புரிஞ்சுக்கினேன். இது அமிதாப் பச்சன் படம் பார்ப்பேன், மித்துன் படம் பார்ப்பேன். அப்போல்லாம் நடந்து போவேன், எங்கே போனாலும் ஏர்போர்ட்டில் அங்கெல்லாம் நடப்பயணம் தான் போவேன், எங்கே போனாலும் வந்த ஜோரில். இப்போல்லாம் முடியாதுல்ல, இப்போ வயசாகி போச்சு. எவ்வளோ வயசு உங்களுக்கு இருக்கும் சார்? ஒரு 67 இருக்கும். 67 இருக்கும். உங்கள் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்களா சார்? பிறந்த நாள் அதெல்லாம் என்ன சார், பிறந்த நாள் பிறந்த டேட்டே நமக்கு தெரியாது. இது சென்னைக்கு 75 வந்தான்னா அப்போ அந்த டேட்டு கூட எனக்கு தெரியாது. சோழ படம் ரிலீஸ் ஆகிடுச்சு பாரு, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் வரேன். அப்போ 75 தான் அது ரிலீஸ். இப்போ உங்கள் கூட பிறந்தவங்களாம் எத்தனை பேர்? மொத்தம் நாங்கள் வந்து 6 பேர் சார். யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் சேர்ந்தாங்க தெரியாது. மற்ற ஒரே ஒரு பொண்ணு, மற்ற 5 பேர் ஆம்பல் பசங்க, எல்லாம் 3வது நான். ஏன் வீடை போய் பார்க்கணும்னு ஆசை இல்லை வீட்டில்? அதுதான் அது ஆசை போச்சு இங்கேன்ட்டு. இப்போ உடம்புக்கு ஒன்றுன்னா யார் பார்த்துப்பா? அது ஒன்றும் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த கவலைலாம் வந்திருக்காதா? அது ஒன்றும் பார்த்துக்கலாம் சார், அதெல்லாம் இது மேலே இந்த வயசு ஆகி போச்சு. இத்தனை வருஷம் நான் பட்டேன். அப்போ என்ன உங்களுக்குன்னு ஆசைன்னு ஒன்றும் இல்லையா? அதுவா முந்தி இருந்தது சார். என்ன மாதிரி ஆசை இருந்தது? என்ன தான் அது நம்மளுக்கு, அது தெருமிடமாக சைடில் போவாங்க போகாது. இப்போ வீடெல்லாம் எதுவுமே இல்லை? நான் வீடு எதுவும் இல்லை சார். ஏன் ஒரு வீடு வாடகை எடுத்து இருக்கலாமே? அதில் முடிஞ்சு போகுது கதை, அதில் வயசாகி போச்சு. இனிமேல் வீடு எத்தனை போகிறது? அது அப்பயே எடுத்துருக்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு இடமே பிடிச்சிருக்கலாம். அப்போல்லாம் தாராளமாக வீட்டுக்குள்ளே. இப்போ இப்போ முடியுமா? ஒரு பருகட்டு சைஸ் கூட கிடைக்காது இப்போ இடம் சண்டையில். சரி சரி. அப்போனா எவ்வளோ விலை இருந்துச்சுண்ணே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இடம்லாம் எவ்வளோ இருந்துச்சு? அதெல்லாம் தெரியாது, இடம் பற்றி தெரியாது சார். அதான் அப்போ வாங்கிக்கலாம் சொல்கிறேன். இப்போ இங்கே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இங்கே உங்களை மாதிரியே நிறைய பேர் இங்கே வந்துட்டு. ஆமாம். அது மாதிரியான நபர்கள் யாராச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த இவரை வந்து என்னால் மறக்க முடியல அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, உங்கள்ட்ட பண்ணியிருப்பாங்க, ஊர்லேருந்து வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல நிறைய பேர். முன்னாடி இருந்தாங்க சார், முன்னாடி ஒருத்தர் இருந்தார், மதுரக்காரன் ஒருத்தர் இருந்தார், பெரியசாமி அவர் பேர். அவர் ரொம்ப வருஷமாக இங்கே இருந்தார், அவர் கூட தான் நான் இருந்தேன். அவர் என்ன பண்ணியிருந்தார்? அவர் ரிக்ஷா தான் ஓட்டிருந்தார். அப்புறம் அவருக்கு ஊர்வலம் போய் செட்டில் ஆயிட்டார், ஆஸ்மா ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, அதோட போயிட்டார், மதுரைக்கே போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக தான்? ஆனால் தெரியும். தனியாக இருக்கிறது ஜாலியாக கஷ்டமான தனியாக இருக்கிறது தான் நல்லது. 4 பேர் சின்னத்தை வச்சு அது பிரச்சனை. தனியாக இருக்கிறது தான் நல்லது. சின்ன வயசில் என்ன மாதிரியான கஷ்டத்தை பார்த்துருக்கீங்க? என்ன சார் சின்ன வயசில் கஷ்டம் ஒன்றும் பார்க்கல. அப்போல்லாம் கஷ்டம் என்னன்னு தெரியாதுல்ல? ஆமாம், அப்போல்லாம் சின்ன வயசில் ஆனால் கஷ்டம் என்னன்னு தெரியாது, இப்போ தான் தெரியுது. இப்போ என்ன மாதிரியான கஷ்டம் இருக்குது? அதுதான் இதான் ஏசிய கொண்டாக்குது. என்னடா மீன் சம்பாஷத்துறையெல்லாம் செவிடு பண்ணலையே, இப்போ நடுத்தர இல்லைங்கிறாமல். அப்போயே உஷாராக இருந்தானா இப்போ ஆள் ஆட்டிக்கலாம்.
யாராச்சும் சொல்லியிருக்காங்களா கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு? சொன்னாங்க, நான் பண்ணல. இப்போ துணை இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுதா? இப்போ ஆள் தான் வயசு ஆகிப்போ சார். இங்கே என்னது சரி, மஞ்சள் நாட்டு உயிர் வந்து இப்போ சொல்ல முடியல, எந்த நேரத்தில் போவோம் எந்த நேரத்தில் வருவோம் உயிர். சரி ஓகே, நான் இவ்வளோ சொல்கிறீங்க, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். காசு முக்கியமா மனுஷன் முக்கியமானது? காசு இருந்தது சார், காசு இருந்தது தான் மனுஷனே முக்கியம். புரியா, காசு இல்லை எவன் மதிப்பா? காசு இருக்கணும், மனுஷனும் மனுஷன் சுத்தம் இருக்கணும். ஓகே, உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் போட்டிலாம் இருக்கானே? ஆ இருக்கு சார், நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த தொழில், நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல. அதை மீறி நீங்கள் எப்படி உங்களால் சர்வே பண்ண முடியுது? இது எப்படி அந்த இதை முன்னேற்றி கொண்டு போக முடியுது உங்களால்? அது சார், அதாவது வந்து ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறாங்க எங்களை அந்த கஸ்டமர் பிடிக்கிறதுக்கு. நான் என்கிட்ட பஞ்சா தான் நான் கூட்டு போவேன். ரொம்ப ஓடி போட்டு போய் ஓடி ஓடி போய் பிடிக்கிறது கிடையாது. அதான் நமக்கு எல்லாம் முடியாது, ஓடி போய் பிடிக்கிறது நம்ம தன்மை இல்லை. எதோ கிடைக்குதா, ஒரு இரநூறுபா இரநூறுபா கிடைக்குதா, செலவுக்கு போகிற ஆள் தான். சரி, எத்தனை பேருக்கு முன்னால சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க? ஏதோ துட்டு இருந்தால் வாங்கி கொடுப்பேன், இட்டு இல்லைன்னா சொல்ல முடியாது. இட்டு இருந்தால் ஒரு மூணு பேருக்கு நாலு பேர் கூட செய்வேன். ஏதோ டீக்கி வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா அழகட்ட ஒன்று இல்லைன்னா என்ன வருது. அந்த சேஃப்டி பண்ணுறதுனால கிடையாது கிடையாது. உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவீங்கன்னா? நான் சாப்பாடு சாம்பார் சாதம், சாம்பார் சாதம் தான் மெயினாக சாப்பிடுவேன். ஒயிட் ரைஸு எல்லாம் சாப்பாடு அதுதான் சாப்பிடுவேன். எல்லாரும் பிரியாணி சொல்லுவாங்க. பிரியாணி நமக்கு கவு சாப்பிடலாம் பிடிக்கும். ஓகே, சைபம் தான் நல்லா சாப்பிடுவேன். அப்படி சரி, உங்களுக்கு நான் ஜாலி எது? நான் ஜாலியாக இருக்கணும்னா இது பண்ணால் நான் ஜாலியாகிடுவேன். ஐ மீன் குடிக்க அப்புறம் மஞ்சள் என்ன ஜாலியாக தான் சார் ஜாலியாக ஜாலியாக பண்ணுறதெல்லாம் முஞ்சி போச்சு அப்புறம் ஜாலியாக வயசு ஆகி போச்சு. ஓகே ஓகே ஓகே, நன்றிண்ணா. நன்றி நன்றி. என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா? நக்கிரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள். உங்கள் நக்கிரன்.